நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த ஏழை தம்பதியினர் தங்களது 13 வயது மற்றும் 15 வயதுள்ள இரு பெண் குழந்தைகளுடன் சேலத்தில் உள்ள தோட்டம் ஒன்றில் கடந்த ஒரு வருடத்திற்கு மேல் தங்கி வேலை பார்த்து வந்தனர். கொரோனா காலத்திற்கு பின்னர் போதிய ஊதியத்தை தோட்டத்தின் உரிமையாளர் வழங்கவில்லை என்பதால் குடும்பத்துடன் அண்மையில் சொந்த ஊருக்கு திரும்பி உள்ளனர். அப்போது அவரது இரு மகள்களுமே பிரம்மை பிடித்தது போல காணப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக குறி கேட்பதற்காக இரண்டு சிறுமிகளையும் தங்களது உறவினரும் மந்திரவாதியுமான மங்களபுரம் பகுதியில் உள்ள சேகர் பூசாரி என்பிடம் அழைத்துச் சென்றுள்ளனர். சிறுமிகள் இருவருக்குமே பேய் பிடித்திருப்பதாக கூறிய சேகரோ பேயை விரட்டுவதற்கு இருவரையுமே தனது பாதுகாப்பில் விட்டுச் செல்லும்படியும் கூறியிருக்கின்றார். உறவினர்களும் மந்திரவாதி தங்களுடைய உறவினர்கள்தானே என்று நம்பி விட்டுச் சென்றிருக்கிறார்கள். சம்போதன்று தங்கைக்கு பேய் விரட்டுவதாக தனது பூஜை அறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சேகர் இதனை வெளியே சொன்னால் தலை வெடித்து சிதறிவிடும் என்று அச்சுறுத்தி அனுப்பியும் உள்ளான். இதையடுத்து மூத்த சிறுமியிடம் 4 நாட்களாக தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளான் அந்த வக்கர ராட்சசன். இது பற்றிய பெற்றோரிடம் கூறினால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவதாகவும் பயங்கரமாக மிரட்டியும் அனுப்பியுள்ளான். இதனால் மிகவும் பயந்து போன இரண்டு சிறுமிகளுமே மந்திரவாதியால் தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பெற்றோரிடமும் தெரிவித்தனர். இது சம்பந்தமாக சிறுமியின் பெற்றோர்கள் மங்களபுரம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்த காவல்துறையினர் பில்லி சூனியம் ஜோதிடம் பார்ப்பதாக கூறி சிறுமிகளிடமும் பெண்களிடமும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்த பாலியல் ராட்சசனான சேகரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட இரு சிறுமிகளுமே சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் ஏற்கனவே இரண்டு சிறுமிகளையும் தோட்டத்தில் வைத்து மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தோட்டத்து உரிமையாளரையும் காவல்துறையினர் தேடியும் வருகிறார்கள். பெற்றோர் தங்களுடைய பெண் குழந்தைகளுடன் மனமிட்டு பேசி அவர்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் பில்லி சுனியும் பேய் என்று கூறி மோசடி ஆசாமிகளை நம்பி பெண் குழந்தைகளை தனியாக விட்டுச் செல்வதை தவிருங்கள் என்றும் காவல்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள்.